சென்னை அஸ்தினாபுரத்தில் கொரோனா தடுப்பு என்ற பெயரில் மிக கொடூரமாக நடந்து கொண்ட நகராட்சி அதிகாரிகளின் செயலுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டை அடுத்துள்ள அஸ்தினாபுரம் புருஷோத்தமன் நகரில் ஏம்குமார் என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் 14 நாட்களுக்கு முன்பு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று நேற்று முதல் நாள் வீடு திரும்பினார். இந்த நிலையில் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியவர் மூலம் அப்பகுதியில் கொரோனா பரவும் என கூறிக்கொண்டு ஏம்குமார் குடியிருந்து வரும் பகுதியில் இருந்து யாரும் வெளியேறாமல் இருக்க பல்லாவரம் நகராட்சி சார்பில் தடுப்பு அமைத்துள்ளனர். ஆனால் இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மனித இனமே வெட்கி தலைகுனியும் வகையில் மிக கொடூரமான செயலில் நகராட்சி ஊழியர்கள் இறங்கியுள்ளனர். வீட்டின் கதவை முழுவதுமாக மூடி தகரம் கொண்டு அடைத்து விட்டனர். ஏம்குமார் வீட்டில் இதய நோயாளிகள் உள்ளிட்ட 4 பேர் உள்ளனர். இவர்கள் முதல் மாடியில் வசிப்பதால் ஜன்னல் வழியாக கூட உணவுப் பொருட்களை கேட்டு பெற முடியாத நிலை ஏற்படும் என நகராட்சி ஊழியர்களிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் சகரத்தால் அந்த குடும்பத்தை மூடி அடைத்துள்ளனர். உயிரோடு குழியில் போட்டு புதைப்பதற்கும் இதுபோன்று உணவுப் பொருட்களுக்கு வழி இல்லாமல் பட்டினியில் சாகடிப்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்ற கேள்விகளுடன் சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு முழுவதும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. கொரோனா தொற்று ஏற்பட்ட நாளன்று குரட்டை விட்டு தூங்கி பொள்ளாவரம் நகராட்சி குணமடைந்து வீடு திரும்பிய பின் இந்த கொடூர செயலில் ஏன் ஈடுபட்டது என்பதற்கு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் செயலாளர் ராதாகிருஷ்ணனும் தான் விளக்கம் அளிக்க வேண்டும்.